ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ஒரு அபூர்வமான கிரகநிலை உடைய நாளாக அமைந்திருக்கிறது பனிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த நாள் கிடைத்தற்கரிய ஒரு அற்புத நாள் ஏனென்று கேட்கிறீர்களா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமான கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு உகந்த திதி சஷ்டியும் பூமி வசிய நாள் என்று சொல்லக்கூடிய நாளும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கிரகநிலை நானே இதை முகநூலில் பார்த்து உடனே அனைத்து உலகப் பெருமக்கள் ஆன்மீக அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவை அனுப்பி கொண்டிருக்கிறேன் சித்தர்கள் கூறிய அபூர்வமான பூமி வசிய நாள் இன்று மாசி இருபத்தி எட்டு பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் சித்தர்கள் கூறிய அபூர்வமான பூமி வசிய நாள் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டில் மூன்றே நாட்கள் மட்டுமே அதுவும் பத்து நிமிடங்கள் மட்டுமே மனை இல்லாதவர்களுக்கு சொந்த மனை அமைய ஒரு நல்ல வாய்ப்பை இது தருகிறது என்று ஜோதிட குறிப்புகள் கூறுகின்றன முனிவர்கள் வாக்கு யார் யாருக்கு இந்த பூமியில் சொந்தமான இடமில்லை என்று வருத்தப்படுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல இல்லம் கிடைக்கக்கூடிய ஜோசிய சாஸ்திர ஆதி சாஸ்திர விதிப்படி வசிஷ்ட முனிவரும் கௌசிக முனிவரும் இணைந்து அவர்களால் சங்கல்பித்த ஒரு நிகழ்வுதான் பூமி வசிய நாள் செவ்வாய்க்கிழமைகளில் கிருத்திகை நட்சத்திரம் ஹஸ்தம் பரணி ரோஹிணி நட்சத்திரங்கள் என்று வருகிறதோ அவ்விடத்திலிருந்து கடகலக்னமாக வரும் நாட்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டில் மூன்றே மூன்று நாட்கள் மட்டுமே அந்த மூன்று நாட்களில் பூமி வசிய நாள் என்ற ஒரு பத்து நிமிடம் உண்டு அது சித்திரை பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை வந்தது அதற்கடுத்தது வைகாசி ஒன்று பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நட நிகழ்ந்தது அதற்கடுத்து இன்று மாசு இருபத்தி எட்டு தவிர்த்து விடாதீர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது ஒரு அவசர பதிவாக அனுப்பி கொண்டிருக்கிறேன் இருபத்தி எட்டு இன்று பனிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை மாலை இப்பொழுதும் நேரம் இருக்கிறது இன்று மாலை நான்கு இருபத்தி ஏழு பிஎம் முதல் நான்கு முப்பத்தி ஏழு பிஎம் வரை இன்று இந்த நிகழ்வு நடக்கவிருக்கிறது பூமி வசிய நாள் என்ற நிகழ்வு இம்மூன்று நாட்களுமே செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமே வரும் ஏனென்றால் ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகம் பூமி மற்றும் மண்ணுக்குரியது என்பதை யாவரும் அறிந்ததே பூமி புத்திரோ குஜஹா என்று கூட வடமொழியில் ஒரு குறிப்பு வருகிறது குஜம் என்றால் செவ்வாய் பூமியினுடைய புத்திரனாக செவ்வாய் இருக்கிறது பூமிகாரகனாக அவன் இருக்கிறான் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன ப்ரகு முனிவரால் அருளப்பெற்ற யோக ஜாதக அமைப்பு இது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் வரும் மாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மன்னிக்கவும் இந்த நாள் இதே தேதி பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது செவ்வாய் நாலு இருபத்தி ஏழு பிஎம் டு நாலு முப்பத்தி ஏழு பிஎம் வரை பத்து நிமிடத்தில் மட்டும் நல்ல மணலை எடுத்து முதலில் பூமியை வணங்கி பின் பூமாதேவியை வணங்கி பத்து நிமிட பூமி பயிற்சி செய்யலாம் பூமி பயிற்சி தெரியாதவர்கள் சுப்பிரமணியரை முருகரை வழிபடுங்கள் அல்லது அந்த நேரத்திலே கோவிலுக்கு செல்லலாம் அல்லது ஓம் சுப்பிரமணியாய நமஹா என்கின்ற அளவிலே நாம ஜபத்தை கூட செய்யலாம் நீங்கள் அப்படி செய்யும் பொழுது செவ்வாய் தோஷங்கள் விலகும் அதே சமயத்தில் வீடு வாகன யோகங்கள் கிடைக்கும் எல்லா விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் பூமி வீடு வாகனம் சில நேரங்களில் குழந்தை பேர் அமைப்பு இப்படி பல காரணங்களுக்கு கூட நன்மை பயக்கக்கூடிய அற்புத நாள் இன்று கிடைத்திருக்கிறது நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் எல்லாவற்றையும் கிடைக்கக்கூடிய இந்த நாளாக இது அமையும் இது கௌசிக முனிவர் மற்றும் வசிஷ்ட முனிவரின் வாக்கு ஆக இதை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இன்று முடிந்த வரையில் நாம ஜபம் அதாவது முருகனினுடைய நாமத்தை ஜபம் செய்யுங்கள் அதிமுக்கியமாக கந்தசஷ்டி கவசம் படித்து நீங்கள் முருகபெருமானினுடைய அருளாக செவ்வாய் கிரகத்தினுடைய அருளைப் பெற முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இன்னொன்று பிராப்தம் அதாவது பூர்வ புண்ணிய பலன் உள்ளவர்களுக்கு மட்டுமே இதை நுகர முடியும் படிக்கவும் முடியும் இந்த நிகழ்வை கேட்க முடியும் என்று அந்த குறிப்பு இருக்கிறதாம் பிரார்த்தனை செய்யவும் கூட அந்த குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும் இது சென்று சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த யூடியூப் வழியாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற பேரவாவிலே இருக்கும் சொற்ப நேரத்திலே இப்பொழுது இதை சொல்லி சொல் சொல்லியிருக்கிறோம் உலகில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது மிக மிக மறைமுகமான கிடைத்தற்கரிய அபூர்வமான சித்தர் வாக்கு யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்று இந்த குறிப்பை தந்தவர் சொல்லியிருக்கிறார் இதை யூடியூப் வழியாக அனைவருக்கும் சொல்லி அனைவரும் நன்மை பெற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு முருகபெருமானை ஜபித்து நீங்களும் அதேபோன்று இன்று செய்யுங்கள் என்று குறிப்போடு இதை நிறைவு செய்கிறோம் நன்றி